ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மதமாடேஸ் இப்போ சாப்டர் நம்பர் எயிட் க்வாடிலேட்டரல்ஸில் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் சம் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஷோ தட் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ குவார்டிலேரல் அதாவது ஒரு குவாடிலேட்டரல் இருக்குது ஏபி ஏபிசிடிங்கிறது த இதில் நாலு சைட்ஸ் இருக்குது இந்த நாலு சைட்ஸுக்கு மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இதை பிக்யூஆர்எஸ்ங்கிற மிட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒரு ஃபோர் சரிட் டைகிராமா இருக்குது இதுக்கு டைகனல்ஸ் இருக்கும் பாருங்க பி பி ஆருங்கிறது ஒரு டயக்னல் எஸ்கியூங்கிறது ஒரு டயக்னல் இது பைசெக்ட் பண்ணுது பைசெக்டுங்கன்னா டிவைடிங் இன்ட்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள் ஏபிசிடிங்கிறது ஒரு குவார்டிலேட்ரல் பிக்யூஆர்எஸ் பிக்யூஆர்எஸ்ங்கிறது என்ன மிட் பாயிண்ட்ஸ் எதுக்கு ஏபிக்கு பிசிக்கு சிடிக்கு டிஏக்கு மிட் பாயிண்ட்ஸு இன் ட்ரையாங்கிள் ஏசிடி பாருங்கள் ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருக்கோம் இதில் ஆறுங்கிறதும் சரி எஸ்ங்கிறதும் சரி மிட் பாயிண்ட்ஸ் இந்த பார்த்து விட்டுருங்க ஆறும் எஸ் என்னது இந்த இந்த சைடுக்கு ஆறுங்கிறது சிடிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் எஸ்ஸுங்கிறது ஏடிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் இருக்குது அப்போ என்ன உனக்கு கண்டிப்பாக எஸ் ஆறுங்கிறது இந்த தேர்டு சைடு ஏசிக்கு பேரலாக இருக்கும் ஓகேவா இதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் பிங்கிறது எப்படி இருக்குது ஏபிக்கு மிட் பாயிண்ட் கியூங்கிறது எப்படி இருக்குது பிசிக்கு மிட் பாயிண்ட் அப்போ இந்த லைன் செக்மெண்ட் பிக்யூங்கிற லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா பேர்லலாக இருக்கு இதுக்கு ஏசிக்கு பிக்யூ பேர்லல் டு ஏசி ஓகே சிம்லர்லி நான் என்ன பண்ணலாம் இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ இதில் பிங்கிறது ஏபிக்கு மிட் பாயிண்ட் எஸ்ஸுங்கிறது ஏடிக்கு மிட் பாயிண்ட் அப்போ எஸ்பிங்கிறது பேர்லல் டு பிடியாக இருக்குது இது வந்து சிம்லர்லியில் நான் சொல்லிடுவேன் இது புரிகிறதுக்காக நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாமே ஒன்றை மட்டும் கிளியராக போட்டுக்கோங்க மற்றதெல்லாம் சிமிலர்லி போட்டுக்கலாம் ஸோ எஸ்பி பேரல் டு பிடி அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா கியூங்கிறது பிசிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் ஆருங்கிறது சிடிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் இருக்குது அப்போ ஆர்க்யூ அது எப்படி இருக்கும் பிடிக்கு பேரலாக இருக்கும் எது ஆர்கியூங்கிறது பேரல் டு பிடி ஓகேவா இப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் பேரலல் இதுவும் இதுவும் பேரலல் அப்போ இது ரெண்டு பேரல் தானே எது ரெண்டு எஸ்பி பேரல் டு கியூஆர் அதே மாதிரி தான் எஸ்ஆர் வந்து ஏடி ஏசிக்கு பேரலாகவும் பிக்யூ வந்து ஏசிக்கு பேரலாகவும் இருக்கிறதுனால எஸ்ஆர் பேரல் டு பிக்யூ ஆயிடுச்சு இப்போ பாருங்க என்னென்ன தெரியுது எஸ்ஆர் வந்து பேரல் டு பிக்யூ தெரியுது எஸ்பி வந்து பேரல் டு ஆர் தெரியுது அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் பேரலாக இருக்குது அப்போது பிக்யூஆர்எஸ்ங்கிறது ஒரு பேரலோகிராம் ஸோ பேர்லோகிராமில் நம்மளுக்கு தெரியும் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் டீச்சதர்ன்ட்டு அப்போ பேரலோகிராமில் இருக்கக்கூடிய டயக்னல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஆர் இன்னொன்று எஸ்கியூ ஸோ இது ரெண்டுமே டைக்னல்ஸ் இந்த ரெண்டு டைக்னல்ஸ் எப்படி இருக்குது இப்போ பைசெக்டாக இருக்கும் பைசெக்ட் டீச்சதர் ரீசன் என்ன பேரோகிராம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் பேர்லோகிராமில் டயக்னல்ஸ் பே பைசெக்ட் டீச்சதர் ஸோ டைக்னல்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் பைசெக்ட் டீச்சதர் இதனால்